மின் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். குறிஞ்சி நேரத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் பேர் லட்சுமி. மதுரை பேசுறேன். எங்க ஹஸ்பண்ட் கேட்கணும். சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து உத்தரகாதி நட்சத்திரம், மீன ராசி. சரி, பிறந்த தேதி. ஹலோ, இந்த வர பிறந்த வந்து 1983. சரி, 9 ஒன்பது 21 3 9 1983 இல்லையா? 1983 9 23 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை காலை 6:10. 6:10 காலை வெள்ளிக்கிழமை. குருஜிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அதாவது என்ன? அதாவது இப்ப நீங்க சொன்ன விவரங்கள் தவறா இருக்கேம்மா. நீங்க வந்து உத்தராட்டாதி நட்சத்திரம்னு சொன்னீங்க. 3/9/1983 பிறந்தவர் அன்றைக்கு மிதுன ராசி வருகிறது. ஆனா நீங்க கணவருக்கு வந்து உத்தராட்டாதி நட்சத்திரம்னு சொல்றீங்க. இந்த உத்தராட்டாதி நட்சத்திரம்ன்ற போது நீங்க சொன்ன கணக்கு கரெக்டா வருது. இப்ப கணவருடைய பிறந்த விவரங்களை தப்பா சொல்றீங்க. 2012 உங்களுடைய கணவருக்கு வந்து தொழில் ரீதியான ஒரு சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால வந்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். 2012 ஆரம்பித்து இப்போ இந்த ஜூலை 7 வரைக்கும் வந்து நீங்கள் சொல்கிற உத்தராட்டாதி நட்சத்திர அமைப்பில் சிக்கல்கள் இருக்குது. அதனால் இந்த 5 வந்து உங்களுக்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம், மனசில் வச்சுக்க வேண்டாம். ஒரு அனுபவமாக இருக்கும். அதாவது பணம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு அனுபவத்தை தற்போது வந்து இந்த 5 கால நிலைமைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பணம் என்றால் என்ன, உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார் எது நல்லது எது கெட்டது எது, எந்த காலகட்டத்தில் யார் நமக்கு உதவுவாங்க அப்படின்ற ஒரு படிப்பினைகளை கடந்த 5 காலத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நிலைகள் ஜூலை 7 பிறகு ஒரு மாற்றமும், அடுத்த செப்டம்பர் 14 பிறகு இன்னொரு மாற்றமும் இருக்குது. அதன் பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு நல்லாயிருக்குமா. கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரப்போகின்ற அமைப்பு வந்துகிட்டு இருக்கு. தீபாவளிக்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. உங்களுடைய யார் பேசணும்? சொல்லுங்க தேதி. சொல்லுங்க பிறந்த தேதி, நேரம். 23/5/1976 பிறந்த நேரம். ராசி நட்சத்திரம் தெரியுமா? என்ன கேட்கணும் குருஜிட்ட கேளுங்க. 23/5/1976 6:30 காலை புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியா? பிறந்த இடம் ஈரோடுங்கய்யா. என்னமா கேட்கணும்? வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல்கள் வந்திருக்கும். கேது வந்து அட்டமாதிபதி, ரிஷப லக்னம், மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரமாகி 2013 கேது 2013 ஜூன் மாதத்திலிருந்து அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடக்கூடிய 8 குருவின் குருவோடு இணைந்திருக்கின்ற மேஷ கேதுவின் திசையில கடந்த 5 காலமாக உங்களுக்கு தொழில் நிலைமைகள் சரியாக இருக்காது. 2020 வரைக்கும் இது நீடிக்கும். எப்போ வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து 6/8 இணைவு பெற்ற ஒரு தசை நடக்குதோ அப்போ வந்து நம்ம தொழில் நிலைமைகளில் கொஞ்சம் நம்ம கூடுதல் கவனம் எடுத்து கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். ஜோதிடம்ன்றது இப்போ இது வரப்போகிறது, இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் உனக்கு வரப்போகிறது, அதனால வந்து நீ வந்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்றத ஒரு எதிர்காலத்திலேயே முன்னாடி எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். கணவருக்கு வந்து ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 8 குரு பாவி, அவருடைய இணைவு பெற்று வேஷத்தில் இருக்கிற 12 வீட்டில் விரயத்தோடு 6 சம்பந்தப்பட்ட 6 கடன் நோய் எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கடனை கொடுக்க வேண்டும் என்றாலே வியாபாரம் தொழில் வந்து சிக்கலாகணும். வியாபாரம் குறைஞ்சா தான் கடன் வாங்குவோம், அல்லது வியாபார விருத்திக்காக கடன் வாங்கிட்டு எங்கேயாவது சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். அந்த அமைப்பு 2013 ஜூன் மாதத்திலிருந்து கடந்த 5 காலமாக இருக்கிறது. இன்னும் 1.5 இது நீடிக்கும். அடுத்து நடக்க வேண்டிய, சரி அந்த மனிதர் வந்து வியாபாரத்தை விருத்தி பண்ணுவாரா, நன்றாக இருப்பாரா, கடனை கடனை வந்து முழுதுமாக அடைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்து வரப்போகின்ற திசைகள் தான் அதை நிர்ணயம் பண்ணோம்.
அந்த அமைப்பின்படி உங்கள் கணவருக்கு 2013-14 சுத்தமாக லாஸான ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு வருகின்ற சுக்கர தசை லக்னாதிபதி தசை என்பதால் அந்த லக்னாதிபதியே லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால அடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சுக்கர தசை வருது. இந்த சுக்கர தசை சூரியன் புதன் சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறனாலையும் சுக்கரனே ஆட்சியாக இருக்கிறனாலையும் திக்பலத்தோடு இருக்கிற புதனோடு இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலனை செய்யும். ஏன்னா சுக்கரன் அம்சத்தில் வந்து அவருக்கு மிகவும் பிடித்த மகர வீட்டில் இருக்கிறார். ஆகவே 2019 என்ன ஒரு வருஷம் சுமாராக தான் இருக்கும். சுக்கர தசை நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் அடுத்த வருஷம் அப்படியே படிப்படியாக ஏற்பட்டு சுக்கரதசியோட முதல் 10 வருஷங்கள்லேயே உங்கள் கணவர் எல்லா கடனையும் அடைச்சி தொழில் விருத்தியாகி ரொம்ப நல்லா இருப்பாருமா. இன்னும் வரப்போகின்ற ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வரப்போகின்ற சுக்கரதசை மிகப்பெரிய மேன்மையை கணவருக்கு செய்யுமா. வாழ்த்துக்கள். வணக்கம், நான் பாண்டி திருவள்ளுவர். சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் எழுத சொல்லுங்க. 29 சொல்லுங்க சார். ஹலோ. 29/11/1987 அதான் மந்த் மாதம் நவம்பர். 29/10/1987 11 சரி. பிறந்த நேரம் காலை 7:48 AM ஞாயிற்றுக்கிழமை. சரி, என்ன 48 தென்காசி. ஆமாம், பிறந்த இடம். காலையில் என்ன மணி என்ன பிறந்தீங்க? 7:48 7:48 என்ன கேக்கணும் உங்க கேள்வி? என்ன குருஜியோட கேள்வி கேளுங்க. குடும்பத்துல கஷ்டம், வறுமை, கடன் அதிகமாயிட்ட போது எப்படி செய்யணும்? திருமணம் கழிடும், உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டேன். இப்போதான் சுக்கரதசை, சுக்கரபக்தி புதன் தசையில் சுக்கரபக்தி 8வது மாதம் ஆரம்பிக்க போகுது. சுக்கரபக்தி ஆரம்பித்தவொடனே தான் திருமணம். இப்போ இந்த புதன் தசை வந்து செவ்வாயோட சேர்ந்து 11வது வீட்டில் இருக்குது, 6வது அதிபதியோட வீட்டில் இருக்கிறாரு. புதன் தசை ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் உங்களுக்கு மாறுபாடான பலன்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த அமைப்பு திருமணத்தை பற்றி கேட்டிங்க, 8வது மாதம்தான் சுக்கரபக்தி வருது. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன். சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிற சுக்கரனுடைய புக்தி அல்லது சுக்கரனுடைய வீடுகள் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அல்லது சுக்கரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் அமைப்பில் தான் வந்து திருமணம் நடக்கும். இந்த அமைப்பின்படி புதன் தசை ஆரம்பித்ததுலேருந்தே கடந்த 4-5 வருடங்களாக கடன்கள் இருந்தே இருக்கும். அதுவும் 2015 கடன் சமாளிக்க முடியாமல் அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. உங்களுக்கு 32 வயசுக்கு மேலே தான் திருமண அமைப்பு, 32 வயசுக்கு மேலே தான் வந்து கல்யாண அமைப்பே. வருகின்ற 8வது மாதத்திலேருந்து தான் வந்து உங்களுக்கு சுக்கரபக்தி ஆரம்பிக்கிறதுனால சுக்கரபக்திக்கு 1 வருஷத்தில் தான் நடக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு தான் வந்து திருமணம் பாக்கியம் வருது. ஆகவே கடன்கள் அடையிறதுக்கு நான் வந்து ஒரு திருமணம் நடக்கும், ஆனால் சுக்கரபக்தி எப்போவுமே கடன்களை முழுக்க அடைக்க விடாது. கடன்கள் அடைவதற்கு சூரியபக்தி ஆரம்பிக்கணும். அதாவது இன்னும் குடும்பத்தில் ஒரு 4 வருடங்களுக்கு கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீரும் அப்படின்றத சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து தான் கடன் தொல்லைகள் தீரும். ஆனால் உங்களுக்கு திருமணம் அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சொல்லுங்க. என் மகள் கோஷம் கேட்கணும் சார். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 21 21 நவம்பர் மாதம் 2000 சார். சரி. 10:35 சார். 10:35 இரவு. ஆமாம், சென்னையில் பிறந்தாங்க சார். சரி, ராசி நட்சத்திரம் தெரியுமா? ஆமாம் தெரியும் சார், கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திரம் சார். குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். 21/11/2000 ஆமாம் சார். 10:30 இரவு. 10:35 இரவு கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திரம். சரி, கேட்கணும் குருஜிட்ட கேள்விகள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என் பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது ஐயா, ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க. சரி. உயர்கல்வி பிஇக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சரி. படிப்பு எப்படி இருக்கும், பிஇ கிடைக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும் வாழ்க்கை? பிஇ உறுதியாக கிடைக்கும், அதில் வந்து மாற்றமே கிடையாது. செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு, குருவே வந்து சனியின் இதில் இருக்கிறாரு. அருமையான யோக ஜாதகம். 3வது இடத்துல ராஜயோகாதிபதியான செவ்வாய் கூட சேர்ந்த ஒரு கடக லக்னத்தில் கன்னிராசியில் பிறந்த மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. சூரிய சந்திரர்கள் வலுவாக கடக லக்னத்துக்கு இருந்துட்டாலே அந்த குழந்தை எப்படியும் படிச்சுக்கும். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறேன், லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ
குருவின் பார்வையில் இருக்க வேண்டும், அதுவும் வலுப்பெற்ற குருவின் பார்வையில் இருக்க வேண்டும்னு எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்களுடைய பெண் குழந்தையுடைய லக்னாதிபதி சந்திரனை கன்னிராசியாகி அந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்கிறார். தற்போது ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகுதசைக்கு பிறகு வர்ற குரு தசையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு தசை. ஆகவே இந்த குழந்தை நல்ல விதமாக பிஇ கிடைத்து நல்ல விதமாக படித்து முடித்து அருமையான ஒரு வேலையில் உட்காரும். லக்னாதிபதி இருந்தாலே, லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே ஒரு குழந்தைக்கு தானே அனைத்து விஷயங்களும் அடுத்தவர்கள் உதவியின்றே தானே படித்து தானே வந்து உருவாக்கி தன்னுடைய கல்வி திறமையினாலே வேலை தேடிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்குன்ற அடிக்கடி எழுதுறேன் சொல்கிறேன். அந்த அமைப்பு குழந்தைக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆகவே லக்னாதிபதியை குரு பார்ப்பதாலும் சூரிய சந்திரர்கள் வலுவாக இருந்து செவ்வாய் சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறனாலையும் சந்திரனும் செவ்வாயும் சுபத் சேர்ந்து இருந்துட்டாலே கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகம். அந்த யோக அமைப்பு உங்கள் குழந்தைக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் குழந்தை ரொம்ப நன்றாக இருப்பார். இன்னும் 4 வருடங்கள் கழித்து வருகின்ற அத்தனை தசாபக்திகளும் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் ராசி நட்சத்திரம் சரி 28/10/94 இரவு 10:15 என்ன கேட்கணும் குறிஞ்சிட்டே கேளுங்க 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 கேளுங்க. இப்போதான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும்? அதான் இப்போதான் லக்னாதிபதியுடைய வலுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். மிதன லக்னம், லக்னாதிபதி தனித்து வந்து உச்ச வர்க்கோத்தமமான ஜாதகம். லக்னாதிபதியே புதனாகி உச்ச வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு. ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் நீச செவ்வாய் சந்திரனுடைய இணைவில் இருக்கிறார். சந்திரனுடைய இணைவில் செவ்வாய் எந்த நிலைமையில இருந்தாலும் பாதகமான ஒரு அமைப்பை செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல லக்னம், லக்னாதிபதியை குரு பார்க்க வேண்டும். அந்த அமைப்பும் குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கு. அதாவது சுக்கிரனும் புதனும், சுக்கிரனும் புதனும், புதன் வந்து உச்சமாகி சுக்கிரன் ஆட்சியாகி குரு வந்து 5வது இடத்தை உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தடுத்து வருகின்ற திசைகள் எல்லாமே நல்ல திசைகளாக இருக்குது. ஆகவே இந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தில் எப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு இப்போ உங்களுக்கே வந்து ஜோதிடம் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் கேட்கும் போதே எதிர்காலம் அப்படி போய் கேட்குறீங்கன்னா அந்த ஜோதிடத்துடைய சில சந்தேகங்களுக்காக தான் என்கிட்ட கேட்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவது, எப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் 1வது அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி வலுத்து, அதனை அடுத்து இன்னொரு 2 தூண்கள்னு சொல்லப்படக்கூடிய 5, 9 கூடியவர்கள் வலுவாக இருந்து அவர்களுடைய தசையும் நடக்குமாயின் அவர் வந்து கொடுத்து வைத்தவர் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் வாழ்க்கையில் நன்றாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்து இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், 5 கூடிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், 9 கூடிய சனி வந்து ஆட்சியை விட மேம்பட்ட மூலத்திரிகோண ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே இந்த 3 தூண்களும் ஜாதகத்தில் வலுத்துட்டாலே குழந்தைக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தற்போது சுக்கர திசையே இந்த சுக்கரனுடைய அமைப்பே நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் 2 இருப்பது ஒரு குற்றம் தான்னாலும் அங்கே வலுப்பெற்ற சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் வாழ்க்கையில் நடந்துட போகிறதில்ல. ஆகவே இந்த குழந்தை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படிப்படியாக 23 வயசு தான், 24 வயசு தான் ஆகுது. தகுந்த பருவத்தில் எல்லா விதமான நல்ல விதமாக எல்லா விதமான வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் ஆகியவை தகுந்த பருவத்தில் நன்றாக கிடைத்து வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆவாங்க. 1, 5, 9 கூடியவர்கள் வலுத்ததுனால இது ஒரு யோக ஜாதகம். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். உங்களுடைய சொல்லுங்க சார். ஸ்ரீராம் பேசுறேன் சார். சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேரம் எல்லாம் சொல்லுங்க. 28/2 கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க. 22 சரி. 2 1988 சரி. நேரம் 9:30 AM. அதாவது 22/2/1988 9:30 AM இல்லையா? ஆமா சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். குருஜிட்ட என்ன கேள்வி கேட்கணும் சார்? தங்கச்சிக்கு வரம் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒன்றும் அமையாமல் இருக்கு. வரன் வந்து அதாவது கடந்த 3 வருஷமாகவே மேசராசி இளைஞர்களுக்கு நல்லது நடக்கலன்னு தான் எழுதியிருக்கிறேன். தங்கச்சிக்கு கடந்த 3 வருஷத்துக்குள்ளே எப்பயாவது கல்யாணம் நடந்திருந்தால் தான் சிக்கல். யோக ஜாதகன்றதுனால கல்யாணம் நடக்கலை. நல்ல வேலை மேசராசிக்காரர்கள் எல்லாருமே கடந்த திருமண அமைப்புகளில் சிக்கல்களில் கடந்தவங்க மேசராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். இப்போ வருகின்ற 8வது மாதத்திற்கு பிறகு தான் குருபக்தி, 2வது வீட்டில் இருக்கிற குருபக்தியே வருது.
குருபக்தி சந்திர திசையில் குருபக்தி தான் அவளுக்கு திருமணம் நடக்கின்ற அமைப்பு. 3-8 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தான் குருபக்தி ஆரம்பிக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கிற குருபக்தி, குரு பகவான் பரிவர்த்தனை அமைப்பில், செவ்வாயோட பரிவர்த்தனை அமைப்பில் 2ஆம் இடத்துல குடும்பத்தை அமைத்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பில் வர்க்கோத்தம நிலையில் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த 8வது மாதத்திற்கு பிறகுதான் தங்கைக்கு வந்து தாம்பத்திய சுக அமைப்பே வருகிறது. ஆகவே வருகின்ற ஆகஸ்ட் அக்டோபருக்கு பிறகுதான் வந்து மாப்பிள்ளை உறுதியாகும். அடுத்த வருஷம் ஆரம்பம் அல்லது இந்த வருஷம் கார்த்திகை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும், இந்த வருடம் டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த வருடம் மே மாதத்துக்குள்ளே திருமண காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் ஆகிடும். திருமணத்திற்கு பிறகு குழந்தை நன்றாக இருப்பால் வாழ்த்துக்கள். பொதுவாக நீங்கள் இப்போ சொன்னீங்க, அதெல்லாம் வந்து விரிவான ஒரு விஷயம் என்று அடுத்த வாரம் அது நீங்கள் சொன்ன சிங்கிள் உமன் சப்ஜெக்டை வந்து முதல் சப்ஜெக்டாக பேசலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற சிங்கிள் மனை வந்து வேறு மாதிரி கூட சொல்லிடலாம். பெண்கள் வந்து கடந்த 30 ஆண்டு காலத்தில் வந்து பெண்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்கள், காலம் காலமாக 1000 ஆண்டு காலமாக சுதந்திரம் கொடுக்காமல் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண் சமூகம் வந்து இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அடக்கி வைத்துட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் அவள் வெளிப்படுத்துகிறாள். அவள் வெளிப்படுத்துகிறான்றது பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துகிறாள் ஒரு பெண். ஆக படிப்பதில் அவள் தான் முன்னிலையில் இருக்கிறாள். இன்றைக்கு பாருங்கள், தொழில்துறைகள் இன்னும் இதே போன்ற அமைப்புகளில் போய்கொண்டு இருந்தால் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு, ஆதி காலத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா பெண் தான் வந்து தலைவியாக இருந்திருக்கிறாள், சக்தி தானே தலைவி. ஆண் வந்து வேட்டைக்கு போன நேரத்தில் வந்து பெண் தான் வந்து குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். உடல் வலிமையிலையும் பெண் தான் வந்து ஒரு குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஒரு வனவிலங்குகளிலிருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கு. ஒரு குழந்தைகளை வந்து வனவிலங்குகளிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக உடல் உரத்திலும் மன உரத்திலும் ஒரு பெண் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்கிறாள். ஆனால் அது வந்து படிப்படியாக நம்ம பெண்ணை அடக்கி வைத்து அவளை வந்து ஒதுக்கி வைத்து அடக்கி வைத்திருந்ததுனால வந்து அந்த நிலைமை மாறி தற்போது வந்து மறுபடியும் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டாயத்தின் பேரில் பெண்ணுக்கு வந்து கொடுத்தே தீர வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவளுடைய அடக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை உணர்வுகளும் வருகின்றன. அதை வந்து அடுத்த வாரம் தலைப்புச் செய்தியாக பெருவிதாக பேசுவோம். வணக்கம் குருஜி. நேரம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க பேசுறேன் சார். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க சார். எங்க சொல்லுங்க சார். மதிவானம். 12/11/1969. நேரம் காலை 7 மணி. காலை 7 மணி. ஆமா சார். ராசி வந்து தனுசு. லக்னம் வந்து விருச்சகம். நட்சத்திரம் வந்து மூலம் சார். மூல நட்சத்திரம். குருஜியிடம் உங்களுடைய கேள்விகளுக்கு 12/11/1969 காலை 7 மணி இல்லையா? ஆமா சார். குருஜியிடம் உங்களுடைய கேள்விகள் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? மூல நட்சத்திரமா? ஆமா சார். பாக்கிய பஞ்சாங்கம் கூட இவ்வளவு டிஃபரண்ட் வராது, கேட்ட நட்சத்திரம் தானே வருது. என்ன கேட்கணும் சொல்லுங்க. 12/11/1969 காலையில 7 மணி கேட்டை நட்சத்திரம். அதுவும் வந்து கடைசியாக கூட இல்லை. நீங்கள் ஏதோ தவறு சொல்றீங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புகள் தவறாக இருக்கலாம். 2012ஆம் ஆண்டுலேருந்து சிக்கல்கள் இருக்கா? அப்போ வந்து மூல நட்சத்திரம் கிடையாது. 2012ஆம் ஆண்டுலேருந்து கடுமையான சிக்கல்கள் தொழில்துறையில் குடும்பத்தில் இருக்கு இல்லையா? விருச்சிக லக்னம் தான். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஆமாம், கடன் நோய் எதிரி தொல்லைகளை வந்து 2012ஆம் ஆண்டு முதலே வந்து சந்திரதசை, நீச சந்திரதசையும் நடக்குது. அதாவது உங்களுக்கு கேட்டை நட்சத்திரமாகி கேட்டை நட்சத்திரத்திற்கு ஒரு 7.5 சனியும் நீச சந்திரதசையும் சந்திக்க கூடாது அப்படின்றது ஒரு விதி. அப்போ 7.5 சனியில் ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுகின்ற 12/11/1969 காலையில் 7 மணி அமைப்பிற்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரமாக வருது. நீங்கள் மூல நட்சத்திரம்னு சொல்கிறீங்க. பஞ்சாங்க வித்தியாசங்கள் கூட இவ்வளோ தூரம் வர்றதுக்கு இல்லை. ஏன்னா கேட்ட நட்சத்திரம் புதன் வந்து 3ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கேட்டை நட்சத்திரமாகத்தான் இருக்கணும். மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய பிறந்த நேரத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் இப்போதைக்கு அந்த உங்களுடைய சொல்கிற அமைப்பின்படியே 2012ஆம் ஆண்டு கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருக்க வேண்டும். ஆகவே கடந்த 5 வருட காலமாக உங்களுக்கு நோய் அமைப்பு, ஒன்று கடன் இருந்தால் நோய் மட்டுப்பட்டு இருக்கும், நோய் இருந்தால் கடன் மட்டுப்பட்டு இருக்கும். அந்த அமைப்பின்படி நோய் நீச சந்திரன், உடல் காரகனாகிய சந்திரன் நீசமாகி லக்னத்திலேயே இருந்து தசை நடத்துறதுனால நிச்சயமாக உடல் தொந்தரவுகளை கொடுத்திருப்பார். இந்த உடல் தொந்தரவுகள் கண்டிப்பாக தீரும். தற்போது சந்திரதசை நடந்துகிட்டு இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி பாதச்சனியாகி ஜென்மச்சனி விலகி பாதச்சனி ஆகிட்டதுனால வருகின்ற ஒரு ஆகஸ்ட் மாதம் முதல்
ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நோய் வந்து படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஆனால் முழுக்க ஒரு நோய் தொந்தரவு தீர்றதுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் ஆகும். 2020 ஆரம்பத்திலிருந்தே, அதாவது 2019 முடிவிலிருந்து பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்திருக்கும். ஆகவே 2020 ஆரம்பத்திலிருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். பேர் சொல்லுங்க சார். சுரேஷ்குமார் சார். டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம்? 7/10/1987. சொல்லுங்க. 7/10/1987. பிறந்த நேரம்? நேரம் காலை 8:02. 8:02 காலை. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் சார். என்ன கேட்கணும் சார்? என்ன கேட்கணும? என்ன சார், பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும் சார்? கல்யாணம் தான் சார் கேட்கணும. குறிஞ்சி கேட்கலங்க. மகன் வந்து 2020 பிற்பகுதியில் தகப்பனாகணுன்றது விதி. இப்போ வந்து புதன் திசையில், இப்போ வந்து சுக்கர திசையில் ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கர திசை குரு புக்தி நிச்சயமாக தகப்பனாக்குவார். ஆகவே இப்போ மீனராசிக்கு வருகின்ற அக்டோபருக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது 2020 ஆரம்பத்திலேயே மகன் தகப்பனாகணும் அப்படின்றதுனால 2019 ஐந்தாவது மாதத்திற்கு உள்ள வந்து எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகிடும். அக்டோபர்லேருந்து 2019 மே, இந்த அக்டோபருக்கு பிறகு மருமகள் யார் என்பது கண்டிப்பாக முடிவாகிவிடும். ஆகவே சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்கள். 5வது மாதத்தில் பையனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது ஒரு கடந்த ஒரு ஓராண்டு காலமாக, அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பின்னால் தொடர்ந்த போராட்டங்கள் இருக்குது இல்லையா, ஒரு அமைதியின்மை நீடிப்பதற்கு என்ன விதமான காரணங்களாக இருக்கும்? செவ்வாய் தான் நாங்கள் உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவோம். இது தனி மனித ஜாதகத்தில் வராது. இது வந்து ஜோதிடம் என்பது தனி மனிதனுக்கு ஒன்று, வேறு ஜோதிடம்ன்றது 1000 முறைகள் உள்ள ஒரு பெரிய மாபெரும் கலை. இந்த கலையில் இப்போ நீங்கள் கேட்குற உலக பொது விஷயங்களுக்கு வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய உலகியல் ரீதியான இதை சொல்லுவோம். இப்போ வந்து அந்த ஒரு எப்போ வந்து செவ்வாய் வலுக்கிறதோ, இந்திய தேசத்திற்கு செவ்வாய் வந்து அந்த இந்திய தேசத்தை குறிக்கின்ற சில இடங்களில் இருந்து செவ்வாய் வலுத்திருக்கும் போது ஜனங்கள் வந்து வன்முறையில், ஜனங்கள் மேலே வன்முறையை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டங்கள் நிகழ்வுகள் வரும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கூட வந்து இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் துப்பாக்கிச்சூடு நடந்து வன்முறை பிரயோகம் நடந்து அவர்களே துப்பாக்கிச்சூடு நடத்தி ஜனங்களே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு காவலர்களும் ஜனங்களும் நடத்திக்கிட்டு இருந்தது செவ்வாயோட அமைப்பு தான். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். சொல்லுங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ராசி 11/10 இரவு. ராசி நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம். சரி, குருஜியிடம் உங்களுடைய கேள்வி கேளுங்க. 31/5/2004 11/10 இரவு இல்லையா? என்ன கேள்வி கேட்கணும்? ஆமாம், துலா சுவாதி நட்சத்திரம். என்ன கேட்கணும்? உங்களுடைய கேள்வி கேளுங்க குருஜியிடம். சந்திரனுக்கு 7 புதன் வந்து வலுத்து, 4 இடத்துல புதன் வலுவாக இருக்கிறதுனால படிப்பெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே கொஞ்சம் தூர இடங்களில் இருக்கின்ற ஜாதகம்னு தெரியுது. வயசு இப்போதைக்கு என்ன 14-15 வயசு ஆகுது. சந்திரனுக்கு 4 வீட்டில் 7.5 சனி இந்த சின்ன வயசுலேயே முடிந்து விட்டதாலும், சந்திரனுக்கு 4 புதன் வலுத்து இருக்கிறதுனாலையும், 4 அதிபதியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனாலையும், அதாவது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. 4 வீட்டில் கல்வியை குறிக்கின்ற அமைப்புகளில் புதன் உட்காந்து அந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகி லக்னாதிபதியும் வலுத்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த குழந்தை நன்றாகவே படிக்கும். சுக்கிரனும் 5 அதிபதியும் வலுவாக இருக்கிறார். நான் இப்போது தான் சொன்னேன், ஒரு 4, 5, 9 போன்ற அமைப்புகள் வந்து வலுவாக இருந்தால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும். உங்களுடைய குழந்தையுடைய அமைப்பே வந்து பளிச்சுன்னு தெரிகிறது. தூர இடங்களில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. 8 வலுவாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். 12 8 வீட்டில் உட்கார்ந்து 12 வீட்டையே பார்க்கிறார். அவருடைய திசையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து குரு திசையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே எதிர்காலத்தில் குழந்தை வந்து தூர இடங்களில் கல்வி பயிலுதல், தூர இடங்களில் வேலை செய்தல், திருமணமாகி தூர இடங்களில் இருக்கிறதல், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்.
ஆகவே நல்ல ஜாதகம், நன்றாக படிக்கும். இது வரைக்கும் படிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஏழரைச்சனை தொந்தரவுகளால் வந்தது. ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 7 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் ஏழரைச்சனை அமைப்பு நடக்குதுனால குழந்தை சோம்பலாகிவிடும், விளையாட்டுத்தனமாக இருக்கும், படிப்பில் அக்கறை இல்லாமல் வேறு விஷயங்கள்லாம் ஆர்வமாக இருக்கும். அந்த அமைப்புகள் எல்லாமே முடிந்து விட்டன. இனிமேல் குழந்தை நன்றாக இருக்கும், இனிமேல் நன்றாக படிக்கும். தூர இடங்களில் இருக்கின்ற ஜாதகம் வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் ரமேஷ். டேட் ஆஃப் பர்த் 19/7/1984. 19/7/1984. சரி, நேரம்? நேரம் 11:53. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. இரவு 11:53 சார். 11:53. குருஜிட்ட உங்களுடைய கேள்வி கேளுங்க. அரசாங்க உத்தியோகத்திலிருந்து எப்போ மாறுதல் கிடைக்கும் அப்படின்றது, அதாவது நான் ஏற்கனவே என்னவென்னா அரசாங்க உத்தியோகத்திற்கு நான் இந்த இடத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவேன். அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான விதிகள் வரும்போது ஏற்கனவே நீங்கள் இருக்கிற, அதாவது அரசு உத்தியோகத்தை பற்றி கேள்வி கேட்கும்போதே 10ஆம் இடத்தோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும், 10ஆம் இடத்தோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், சூரியனும் சந்திரனும் நல்ல அமைப்பில் இருக்கணும், அப்போ வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க, நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னுவேன். இன்றைக்கு நீங்களாகவே என்ன கேட்கிறீர்கள் என்றால், அரசு உத்தியோகத்தில் நான் இருக்கிறேன், அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து மாறுதல் இப்போ கிடைக்குன்றீங்க. ஆக நான் ஏற்கனவே அரசு உத்தியோகம் ஒருவருக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லுகின்ற விதி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால்தான் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறீர்கள் என்பதாகிறது. நான் சொல்வதைப் போல 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு சிம்மம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் நிச்சயமாக அரசு உத்தியோகத்தில் இருப்பார்னு சொல்லுகின்ற அந்த விதி தற்போது உங்களுக்கு மேஷ லக்னமாகி 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்து லக்னத்திற்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும், சிம்மத்தை 9ல் குரு இருந்து சிம்மத்தை குரு பார்ப்பதாலும் சிம்மம் வலுவாகி சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டதால் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னா, இன்னும் ஒரு வருடத்திற்கு அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும், அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு மாறுதல் இப்போதைக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த வருஷம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாறுதல்களுக்கு தடைகள் இருக்கின்றன. அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான், நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் ப்ரொமோஷன் மாறுதல் வர்றதுக்கான மாற்றங்களே ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்த வருடம் மே மாதம் தற்போது நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இல்லை, அதுவே வந்து பலன். வாழ்த்துக்கள். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேரம்? 13/10/81. 13/10/1981. மீனராசிக்காரர்கள் தான் நிறைய பேர் இன்றைக்கு வர்றதா வந்து உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க போல தெரியுது. என்ன கேள்வி கேட்கணும், கேளுங்க. ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து, அதாவது மீனராசி கடக லக்னமாகி சுக்கரதசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பௌர்ணமி யோகத்துல பிறந்த மிக அற்புதமான ஒரு ஜாதகம் உங்க ஜாதகம், பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறீங்க. இருந்தாலும் என்ன ஒரு நல்ல, அதாவது லக்னாதிபதியே வலுவாகி லக்னாதிபதியை குரு பார்த்து லக்னாதிபதியே உச்ச பௌர்ணமி சந்திரனாகி லக்னத்தில் ராகு இருந்தாலும், பாவகம் கெட்டிருந்தாலும் பாவகாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஜோதிடத்துடைய விதி. லக்னம் கெட்டிருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ரெண்டுமே வலுவாக இருந்தால் அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன், ரெண்டுமே கெட்டு போயிருந்தா அவன் வந்து பிழைக்க லாயக்கு இல்லாதவன், ரெண்டில் ஒன்று வலுவாக இருந்தால் அவன் வந்து அந்த நல்ல நடுத்தரமான ஒரு விதத்தில் எல்லா சகல பாக்கியங்களும் கிடைத்து ஒரு நல்ல விதத்தில் இருப்பான். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு கடக லக்னமாகி லக்னாதிபதி சந்திரன் பூரண சந்திரனாக 9ஆம் இடத்துல பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். லக்னாதிபதியே பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவுகள் எதுவும் உங்களுக்கு வந்துடப்போகிறதில்ல. நான் அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சிகளை சொல்கிறேன், பௌர்ணமி என்று பிறந்தவர் சிறப்பாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே நேரத்தில் இப்போ நீங்கள் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏன் சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு கடக லக்ன, அதாவது ஒரு லக்னத்தின் அதிபதிக்கு எதிரி திசைகள் நடக்கும்போது ஒருவருக்கு முன்னேற்றம் இருக்காது. ஒரு லக்னத்தின் அதிபதியை எதிரியாக பாதிக்கும் கிரகங்களுடைய திசை நடக்கும்போதும் அந்த முன்னேற்றங்கள் இருக்காது. அதாவது நம்மளுடைய எதிரி நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம் இல்லையா? நம்ம எதிரிக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்ம எதிரி வந்து நின்றாலும் நமக்கு அவர் ஜென்ம விரோதியாக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் அவர் செய்த கெடுதல்கள் தான் நமக்கு வந்து முன்னாடி தெரியுமே தவிர, நாம் மனப்பு
மனப்பூர்வமாக மனதார அவனுக்கு வந்து உதவிகளை செய்ய போறது இல்லை. இங்க ஜோதிடத்திலையும் இப்படித்தான் வந்து பகை நிலை உறவுகள் வந்து ஜோதிடத்திலையும் சொல்லப்படுது. இந்த அமைப்புல கடக லக்னாதிபதியாகிய சந்திரனுக்கு எதிரியாகிய சுக்கிரன் இந்த லக்னத்தின் பாதகாதிபதியாகவும் வருவார். அவர் பாதக ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்புல ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். தற்போது உங்களுக்கு சுக்கரதிசை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சுக்கரதிசையோட முதல் 10 வருடங்கள் வந்து நிச்சயமாக ஒரு கடுமையான பலன்களைத்தான் கெடுபலன்களைத்தான் செய்வார். அதாவது சுக்கிரன் பாதகாதிபதியாகி 5ஆம் இடத்தில் அமர்ந்து பாதக ஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தசை நடத்துறதுனால முதல் 10 வருஷங்கள் இப்படிதான் இருக்கும். இந்த அமைப்பு அடுத்த வருடம் 2019 நவம்பர் மாதம் விலகுது. பாதக ஸ்தானத்துடைய முதல் 10 வருஷ அமைப்பு 28/11/2019 அதாவது அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் விலகிறதுனால அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்திலிருந்து தொழில் நிலைமைகள் மெதுமெதுவாக சீரடையும். உங்கள் வாழ்க்கை பின் யோக வாழ்க்கை தான். 45 சுக்கரதசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்களாக இருக்கும். சூரிய தசை அதுக்கடுத்து வரப்போகின்ற சூரிய தசை சந்திர தசை எல்லாமே ரொம்ப வலுவானது. ஆகவே எதிர்காலத்தில் பின் யோகத்துடன் கூடிய ஒரு நல்ல ஜாதகம்ன்றதுனால வாழ்க்கையில் ஒரு 45 வயசுக்கு மேலே ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சார். வணக்கம் சார். ஆ சொல்லுங்க. சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. 28/3/1987 என்ன கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல சார், இப்ப அவருக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிருக்கேன். சரி, எப்படி நடக்கும்? அவருடைய பேர் வந்து அருண்குமார் வச்சிட்டோம். சரி, ஆனா அவருக்கு டேரக்ட் பேர் இல்லையா? இந்த பேர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. பேர் வைக்கிறது யாருக்கு லாபம்னு அடிக்கடி செமினார்ல எங்கிட்ட கேட்பாங்க. பேர் வைக்கிறது யாருக்கு லாபம்? பேரை மாத்தி வைக்கிற ஜோசியருக்கு நல்ல லாபம். சரியான ஃபீஸ், சரியான ஃபீஸ். அதனால பேரை மாத்தி வைக்கிறதுனால எந்த விதமான பேரை மாத்தி வச்சா கோயில் வாசல பிச்சைக்காரனே இருக்க மாட்டாங்க. பேர் வந்து பேரால்தான் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை செலக்ட் பண்ணிடலாமே. இந்த பேர்ல தான் வரணுன்றது அனைத்தும் நம் கைகளுக்குள்ள வந்து விடும் இல்லையா? ஆகவே பேரில் வந்து ஒண்ணுமே கிடையாது. பேர்ல வந்து இருக்கிறதா வேத ஜோதிடம் சொல்றது இல்லை. அதனால அந்த சிக்கல்களுக்கெல்லாம் வர வேண்டாம். இன்றைக்கு என்னமோ மீனராசிக்காரர்களா வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த உங்க ஜாதகத்தின்படி மீனராசி, உங்க மகனுக்கு மீனராசி புரட்டாசி நட்சத்திரம் வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில திருமண காலகட்டமே வருது. ஆகவே கொஞ்சம் சுறுசுறுப்பா பாருங்க. எல்லா மீனராசி தடங்களான இளைஞர்கள் யுவதிகள் அனைவருக்குமே அக்டோபருக்கு பிறகு அந்த மணமகன் வரன் உறுதியாகி அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு நிச்சயமா திருமணம் ஆயிடும். சந்தோஷமா இருங்க. உடனடியா சுறுசுறுப்பா பாருங்க. அக்டோபருக்கு மேல உங்களுடைய மருமகள் அடையாளம் காட்டப்படுவார். வாழ்த்துக்கள். ஆமா, பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நாளினுடைய நட்சத்திரம் ஆதிக்கமா அல்லது அது உலகியல் ஜோதிடம்னு சொல்றது அப்படித்தான். அதாவது அந்தந்த உலகத்தை உலகம் வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது இல்லையா? உலகம் சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமியின் எல்லா பாகங்களிலும் எல்லா கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் முதல்ல வந்துடுறது இல்லை. ஆக பூமி சுழன்று கொண்டே இருக்கும்போது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்போது நிரந்தரமாக ஒரு கதிர்வீச்சு எங்கே பாதிக்கப்படுகிறதோ. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க சார். உங்க டிவி பார்க்காம இங்க பார்த்து சொல்லுங்க சார். சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி, நேரம் எல்லாம் சொல்லுங்க. 20/11/1971. சரி, நேரம், பிறந்த நேரம். ஒன்றரை மணினாலே அடுத்த நாள் பிறந்துறது இல்லையா ஆங்கில முறைப்படி? 21ஆம் தேதி மூல நட்சத்திரம் தனுசு ராசி. என்னமா கேள்வி கேட்கணும்? செவ்வாய் தசை நல்லா இருக்குமா? செவ்வாய் தசை சரியில்லை, ராகு தசை நல்லா இருக்குமா? செவ்வாய் தசை வந்து அந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்புல இல்லை அப்படின்றதான் உண்மை. ராகு தசை வந்து நல்லா இருக்கும்னா உண்மையிலேயே ராகு தசை 6ஆம் இடத்துல மகர ராகு சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அடுத்த வருஷம் செவ்வாய் தசை முடியுது. அதாவது இந்த நவம்பர் மாதம் செவ்வாய் தசை முடியுது. இந்த நவம்பர் மாதம் செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 2.5 வருஷம் 2 வருடம் 8 மாதம் 12 நாள் சுயபக்தி வந்து எப்போவுமே வந்து நன்மைகளை செய்கிறது இல்லை.
அதன்படி இன்னொன்று, 40 வயதுகளில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்னு நான் வந்து அடிக்கடி ராசி பலன்களை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 40 வயதுகளில் இருக்கிறவருக்கும் முதல் சுற்று சனியாகத்தான் வேலை செய்வார். தற்போது மூல நட்சத்திரத்திலேயே சனி போய்கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு 2015 ஆண்டிலிருந்து 40 வயதுக்குட்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் 2017 சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு 46-47 வயதில் இருக்கிற இவருக்கு வந்து தொழில்துறைகளில் கண்டிப்பாக சிக்கல்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்தே தான் தீரும். இந்த அமைப்பு தீருவதற்கு இன்னும் 2 வருடம் ஆகும். ஆகவே ராகுதசை வந்து இவருக்கு நிச்சயமாக யோகதசை. ஏனென்றால் ராகு 6ஆம் இடத்தில் சிம்ம லக்னத்திற்கு மறைவான ஒரு இடத்துல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளில் நிறைய எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி மகர ராகுவாக 6ஆம் இடத்து ராகுவாக அவர் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த சனி அதிநட்பு வீட்டில் உட்கார்ந்து குருவின் பார்வையை வாங்கியதால் இவருக்கு ராகுதசை முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே செய்யும். ஆனால் சுயபக்தி அமைப்பில் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். ஆகவே இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு சுமாரான வாழ்க்கை தான் இருக்கும். 2021 ராகுதசை சுயபக்தி முடிஞ்சு ராகுதசை குருபக்தி ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நன்றாக இருக்கும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள். ஜாதகத்தை பார்த்தோன்னா பளிச்சுன்னு தெரியறது மிகப்பெரிய கோபக்காரர் அவசர கொடுக்க. கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும், பக்குவப்பட்டுக் கொள்ள வேண்டும். நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், உங்களோட டேட்டா பர்த் நேரம் சொல்லுங்க. 10/4/1985. 10/4 1985. சரி. மூல நட்சத்திரம் நேரம், பிறந்த நேரம் 5:20 PM. 5:20 இரவு இல்லையா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சரி. கன்னி லக்னம். குருஜியிடம் உங்களுடைய கேள்வி கேளுங்க. 10/4/1985 5:20 என்ன கேட்கணும் சார்? திருமணம் எப்போ நடக்கும்? அதான் இப்போ சொல்லிட்டேன், கேட்ட நட்சத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மூல நட்சத்திரக்காரங்க வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ போன நேருக்கு அதானே சொன்னேன், 40 வயதுகளுக்குள்ளே இருக்கின்ற எந்த ஒரு தனுசு ராசி இளைஞனும் நன்றாக இல்லை. அவன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நடக்கலை. இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் முழுக்க விலகி கடும் கம்ப்ளீட்டாக மூல நட்சத்திரக்காரங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த அமைப்பின்படி தற்போது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போய்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் தான். இன்னொன்று, இந்த 8ல் செவ்வாய் ராகுன்னு இருந்துட்டாலே 33 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு விடாது. உங்களுடைய ஜாதகத்தின்படி 8ஆம் வீட்டில் கன்னி லக்னமாகி 8ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது. தற்போது சந்திரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ வந்து சனி வந்து 4ஆம் பாதத்திலிருந்து விலகி போராட நட்சத்திரத்தில் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண அமைப்புகளையே கொடுப்பார். அது வரைக்கும் மன அழுத்தத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஜாதகம் வந்து யோகமான ஜாதகம், லக்னாதிபதி புதன். உங்களுக்கே ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். இந்த ஜாதகத்தின்படி நான் டெக்னிக்கலாக ஜோதிடத்தை விளக்குனா உங்களுக்கு புரியும். நீங்களே ஒரு குட்டி ஜோசியராக இருப்பீங்க. கன்னியா லக்னம், புதன் நீசபங்கமாக இருக்கிறார், ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி ஜோதிடம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த அமைப்பு இருக்கிறதுனால 8ஆம் இடத்தில் செவ்வாறாக இருக்கும்போது தாமத திருமணம் தான். வயசு இப்போ 33 வயசு ஆச்சு, இன்னும் 1 வருஷம் தாமதமாகும். அடுத்த வருஷத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் மாற்றங்கள். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து சனி விலகினதுக்கு அப்புறம் தான், போராட நட்சத்திரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் திருமண அமைப்புகளை அனுமதிக்கவே செய்வார். ஆகவே 1 வருடம் தாமதமாகும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். பொதுவாக ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட ராசியாகவே ஒரு நாளினுடைய அந்த ஆதிக்கம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்க, மீன ராசியும் மூல நட்சத்திரம் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், இங்க பார் பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார், பையனோட டேட்டா பர்த் சொல்லுங்க. 30/1/88. 30/1/88. ஆமா. நேரம் 7:25. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். சரி, ராசி மிதுனம். என்ன கேட்கணும் சொல்லுங்க. அதான் 30/1/1988. கேள்வியை மறுபடியும் சொல்லுங்க. ஆமாம், பையனுக்கு வந்து அதெல்லாம் ஜாதகம் வலுவாக யோகமாக இருந்தால் எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பௌர்ணமிக்கு முந்தின நாள் பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதியே 6ல் மறைஞ்சாலும் அவர் வலுவாக இருக்கிறார். லக்னத்தை 2 சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்க. லக்னத்தை 2 சுபர்கள் புதன் சுக்கரன் வலுத்து பார்க்குறது மிகப்பெரிய யோகம். இப்போ தான் சனிதசை, அதாவது 7ஆம் அதிபதியான சனிதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 14/7/2017
2019 அடுத்த வருஷம்தான் திருமணம். அந்த இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகுதான் மாற்றமே வருகிறது. ஆகவே அடுத்த வருஷம் பிற்பகுதியில் தான் திருமணம் நடக்கும். ஏழாம் அதிபதியாகிய சனி வந்து திருமண அமைப்பை கொடுப்பார். இவருக்கு சிம்ம லக்னம், ஐந்தாம் இடத்துல சனி இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே ஏழாம் இடத்தினுடைய பலனைத்தான் முதல்ல செய்வார். இன்னும் ஒரு வருடம், அதாவது அடுத்த வருஷம் பிற்பகுதியில், இந்த அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் சனி தசை சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்கிறேன். அதற்கு விதிவிலக்கு, சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறது. சனி வந்து குருவின் வீட்டில் அமர்ந்து நாளைக்கு பௌர்ணமியாக போகின்ற சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு அடுத்த வருஷம் திருமணமானதுக்கு பிறகு வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். சிம்ம லக்னம் ரொம்ப அற்புதமான ஒரு ரெண்டு சுபர்கள் வலுத்து பார்த்தவர் ஜாதகம். ஆகவே அடுத்த வருடம் ஆறாவது மாதத்திற்கு பிறகு நடக்கின்ற திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்.